ஹாய் நண்பர் நண்பீஸ், நிறைய யூடியூப் கிரியேட்டருக்கு இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ என்ன மெயில்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பப்ளிஷராக இருந்தீங்கன்னா, இல்லை கரண்ட் அஃபேர் பப்ளிஷ் பண்ணக்கூடியவராக இருந்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக உங்கள் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், உங்கள் அக்கௌண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 26 மே 2021 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு கைட்லைன்ஸும் வந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதே விஷயமா பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து அப்பப்போ ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை நியூஸோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக வந்து நீங்கள் யூடியூப் உங்களுக்கு அப்பப்போ ரிமைண்டர் கொடுத்துருக்க அந்த மெயிலே பாருங்கள். கண்டிப்பாக இந்த உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். சப்போஸ் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலனா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலனா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நிறைய வார்னிங்ஸு, அப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்டர்மீடியட் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 5 வச்சுருக்காங்க. இதில் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 18 கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனலும் தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஏகப்பட்ட நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா தப்பாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சேனல், அப்புறம் நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் பற்றின ஒரு புரிதலும் இல்லாமல் தப்பு தப்பாக இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆனதுனால இந்த ரூல்ஸ் வந்து அப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் அது மாதிரி நடக்காமல் இருந்தால் இந்த ரூல்ஸ் கொண்டே வந்திருக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இது கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணனா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் சைட்டான மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இந்த சேனல் இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து செக் பண்ணேன். நான் செக் பண்ணதில் இதை வந்து எப்படி ஃபில் பண்ணோம், ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம டேட்டா சப்மிட் பண்ணோம் நான் செக் பண்ணேன். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா 3 அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்பெண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் நியூஸ் பப்ளிஷராக இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் டிவிலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்பெண்டிக்ஸை வந்து ஒன்று வந்து ஃபில் பண்ணி இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 2 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை சோஷியல் மீடியா சைட்ஸில் ஏதாவது ஒரு சேனல் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தும். அந்த அப்பெண்டிக்ஸ் 2 கண்டிப்பாக ஃபில் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணணும். அப்பெண்டிக்ஸ் 3 பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஏதாவது நியூஸ் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டாலாம் தேவை, ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக யூடியூப் சேனலில் வச்சுருக்கவங்க அப்பெண்டிக்ஸ் 2 தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் சேனலுடைய நேம் என்ன, என்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க, உங்கள் சேனலுடைய வெப்சைட் லிங்க் என்ன, அப்புறம் உங்கள் மொபைல் ஆப் எதனா யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் வந்து நேம் என்ன, ஸோ அதனோட லிங்க் எங்கே, அப்புறம் சோஷியல் மீடியா சைன்ஸ் வேறு ஏதாவது அக்கௌண்ட் இருந்தால் அதாவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு, ஸோ அந்த அக்கௌண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். என்டிட்டி இன்ஃபர்மேஷனில், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேம் ஆஃப் த என்டிட்டி கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் எந்த மந்த்து எந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக அதை வந்து மந்த் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் நியூஸ் பப்ளிஷராக எப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணீங்க, அதாவது எப்போதிலும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க்கை, ஸோ அந்த டேட் அண்ட் மந்த் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஒரு கம்பெனியாக நடத்துனீங்கன்னா உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இது வந்து கம்பெனிக்கு மட்டும் தான் பொருந்துங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் என்டிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து முழுக்க முழுக்க கம்பெனிக்கானது, நாட் ஃபார் இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பேசிக் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் நேமு, அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு, டெலிஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கணும். இதில் 5th பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷன் தான், இது வந்து இண்டிவிஜுவல் யூடியூப் கிரியேட்டருக்கு வந்து பொருந்தாது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து PDF வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கண்டிப்பாக சைன் பண்ணி ஒரு 2 மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 மெயில் அட்ரஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். இது விஷயமா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.